தற்போது தமிழகத்தில் 90% தளர்வுகள் அறிவிக்கப்பட்டுவிட்டன. இதனை பயன்படுத்தி திமுக வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறுமா இல்லையா என்பது குறித்து தமிழகம் தழுவிய சர்வே ஒன்றை ஐபேக் எடுத்துள்ளது. இந்த சர்வே திமுகவிற்காக எடுக்கப்பட்டது என்று சொல்வதை விட ரஜினியின் அரசியல் வருகையை முன்னிட்டு எடுக்கப்பட்டது என்று அறிவாலய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அப்படி என்ன சர்வே என்று உள்ளே சென்று விசாரித்தால் திமுகவின் எதிர்காலத்தை ரஜினி வந்தால் என்ன ஆகும், வந்தாலும் முதல்வர் வேட்பாளராக பிறரை அறிவித்தால் என்ன நடக்கும், ரஜினி வரவில்லை என்றால் என்ன நடக்கும் என்கின்ற வகையில் சர்வே ரிசல்ட்டை தலைமையிடம் பிரித்து கொடுத்திருக்கிறது ஐபேக். மேலும் இந்த சர்வே முதல்வர் வேட்பாளர் வழிகாட்டுதல் குழு, யாருக்கு அதிக அதிகாரங்கள் உள்ளன என்பது போன்ற பல்வேறு குளறுபடிகள் இருந்த போதிலும் அதிமுகவை சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது என்று திமுகவிற்கு சுட்டிக்காட்டியுள்ளதாக கூறப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட 10 வருடங்கள் ஆகிய போகிறது என்றாலும் மக்களிடம் அதிமுக மேல் பெரிய அதிருப்தி இல்லை. அதோடு 234 தொகுதிகளிலும் தொகுதிக்கு 2,000,000,000 என திமுக நிர்ணயித்துள்ளது. பணம், பவர், கட்டமைப்பு பலமாக இருப்பதால் அதிமுகவை ஒருபோதும் குறைத்து மதிப்பிடக்கூடாது என்றும் இந்த சர்வே அறிவுறுத்தியுள்ளதாக தெரிகிறது. அதே போல ரஜினி களத்தில் இறங்கவில்லை என்றால் அதிகபட்சமாக 152 தொகுதிகளில் திமுக கூட்டணிக்கு நல்ல வாய்ப்பு என சர்வே தெரிவித்துள்ளது. கடந்த மார்ச் மாதம் பிரஸ் மீட்டில் சொல்லியது போல ரஜினி தான் முதல்வர் வேட்பாளர் இல்லை என்கின்ற கொள்கையில் உறுதியாக இருந்தாரேயானால் திமுகவின் வெற்றிக்கும் சிரமம் இருக்காது. ஆனால் ரஜினி மனதை மாற்றிக்கொண்டு தானே முதல்வர் வேட்பாளர் என்று அறிவித்தால் போட்டி கடுமையாக இருக்கும் என்கிறது சர்வே. இன்னும் கட்சி கூட தொடங்காத ரஜினியின் வரவு எப்படி திமுகவை பாதிக்கும் என்று விசாரித்தோம். அதற்கு ரஜினி கட்சி துவங்கி தேர்தலில் போட்டியிட்டால் இதுவரை வரலாற்றில் இல்லாத வகையில் வாக்கு சதவீதம் அதிகரிக்கும், குறிப்பாக பெண்களும் புதிய வாக்காளர்களும் ரஜினியை நோக்கியே செல்வார்கள் என அந்த சர்வேயில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தவிர ஜாதி வாக்குகள் திமுகவுக்கு அப்படியே முழுமையாக கிடைக்கப் போவதில்லை என்பதும் தெரிய வந்துள்ளது. அதாவது அதிமுகவில் அதிகாரம் பெற்ற சமூகத்தையே திமுகவிலும் ஸ்டாலின் முன்னிலைப்படுத்த இருக்கிறார் என்ற தகவலை ஐபேக் சர்வே தெரிவிக்கின்றது. யானைக்கு தன் பலம் தெரியாது என்பது போல ரஜினிக்கு அவர் பலம் தெரியாது. ஆனால் ஐபேக் சர்வே ரஜினியின் பலத்தை ஆய்வு செய்திருக்கிறது. அதன்படி 30 வயதுக்குட்பட்ட வாக்காளர்கள் ரஜினியை தேர்வு செய்வார்கள் என்பதால் தான் எல்லோரும் நம்முடன் என்கின்ற புதிய ஆன்லைன் உறுப்பினர் சேர்க்கையை ஐபேக் அறிமுகப்படுத்தியது. அதே நேரம் ரஜினியை சமாளிக்க 2 திட்டங்களை கொடுத்திருக்கிறது ஐபேக். அதாவது முதலில் ரஜினியை அரசியலுக்கு வரவிடாமல் தடுப்பது, இரண்டாவது ஒருவேளை ரஜினி வந்தாலும் அவர் சொன்னது போல முதல்வர் வேட்பாளராக நிற்க விடாமல் மைண்ட் வாஷ் செய்வது என 2 திட்டங்களை ஐபேக் கொடுத்துள்ளது. கட்சியே தொடங்காத ஒருத்தரை பார்த்து இத்தனை ஆண்டுகள் மக்களின் செல்வாக்கை பெற்று பலமுறை ஆட்சி அமைத்துள்ள பழம்பெரும் கட்சியான திமுக பயப்படுவது அக்கட்சியின் தலைமையை கேள்விக்குள்ளாக்குகிறது. யார் கட்சியை தொடங்குவார்கள், யார் ஆட்சி அமைப்பார்கள், யார் படுதோல்வி அடைவார்கள் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.